ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே என்ன பேசப்போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெயம் டிவி நேயர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமது நாமத்தினாலே இந்த நாளிலே வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கப் போகிறேன். உடைய வார்த்தைகள் இருப்புறம் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கேட்டவுடனே அவைகள் வெறுமையாய் திரும்பாதபடி நீ சொன்னதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது. உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அழுத்தமாக பரிசுத்த ஆவியானவர் ஆழத்திலே நடக்கச் செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலே எத்தனையோ அதிசயங்களை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்வாராக. நான் இன்றைக்கு பேசப்போகிற தலைப்பு என்னவெனில், நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் டிவி முன் அமர்ந்திருந்தால் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து குறித்து கொள்ளுங்கள். நான் பேசப்போகிற பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள் அது என்னுடையதல்ல, தேவனுடையது. முதலாவது இருந்தது, ரெண்டாவது இழந்தது, மூன்றாவது இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இருந்தது, இழந்தது, இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் முன்னொரு காலத்திலே நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தது, அது இப்பொழுது இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மறுபடியுமாக நீ இழந்தவைகளை கொடுக்கப் போகிறார். விசுவாசத்தோடு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நமக்கு சொந்த கார் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு கார் கொடுக்க போகிறார், அது இருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை தேவன் காட்டுகிறார். நீங்கள் விரும்புகிறதை அவர் கொடுக்கிறார். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை உங்களுக்கு தேவன் இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். சொத்துக்கள் இருந்தது, ஆனால் சொத்துக்களை இனி இழந்திருக்கலாம். இப்பொழுது உனக்கு சொத்துக்களை தேவன் இருக்க செய்ய போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிறவர்தான் என் இயேசு கிறிஸ்து. உனக்கு பணங்கள் இருந்தது ஒரு காலத்தில், இப்பொழுது நீ அதை இழந்திருக்கிறாய். உனக்கு பணங்களை தேவன் கை நிறைய அவர் கொடுக்க போகிறார். அது இருக்கிறது, விசுவாச கண்களினால் அதை நீ பார்க்கிறாய், அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். ஆம், என் கண்பு கத்தொழி பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஏதேன் தோட்டம் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டம் இழந்து போய் இருக்கிறது. இனிமேல் அது பரலோக தோட்டமாக தேவன் மாற்றி வைக்கப் போகிறார். ஆம், ஏதேன் தோட்டத்தை சாத்தான் கெடுத்து குட்டிச்சவராக்கும்படியாக அவன் பாம்பின் ரூபம் எடுத்து சென்று ஏவாளை ஏமாற்றினான். தேவனுடைய திட்டத்தை அவன் சீர்குலைக்கும்படியாக திட்டமிட்டான். ஆனால் மறுபடியுமாக அது உனக்காக பரலோக ராஜ்யத்திலே இந்த பூலோகத்திலையும் தேவன் இருக்கச் செய்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவராக செய்கிறவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருந்தது, ஆம், என்ன இருந்தது? யோபின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது யோபு ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கன், ஒரு ஜெபிக்கிறவன். அவனுக்கு இருந்தது என்னவென்றால், 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர்மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர்மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது. இதையெல்லாம் யோபு இழந்தார். ஆனாலும் அவர் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்றுபட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்கிறார். நான் அவரை காண்பேன், இப்பொழுதல்ல. ஆண்டவர்
நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்ணாலே காண்பேன் சொல்கிறார். யோபுக்கு சொத்துக்கள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்தார்கள். ஒரு நாள் எல்லாம் அவனை விட்டு பறிபோனது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையில் ஒன்றை எழுந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? நிச்சயமாகவே வேதனைப்பட்டிருப்போம், துக்கம் பட்டிருப்போம். எனக்கு என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய சகோதரன் குறை குமாரன் இருந்தான். சிறு வயதிலிருந்து அவனை செல்லப்பிள்ளையாக வளர்த்து வந்தோம். ஏறக்குறைய 16 வயதாகும் பொழுது அவனுக்கு ஒரு வியாதி வந்தது. அவன் வாழ்க்கையிலே நான் அவனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் பெற்றோர் அவனை இழந்தார்கள், நான் இழந்தேன், உடன் பிறந்தவர்கள் இழந்தார்கள். துக்கம், மன வருத்தம், வேதனை, கண்ணீர், கவலை பெறுகிறது. அப்பொழுது ஒரு நாள் மோகன் ஸ்ரீ லாசர் சையா அவர்கள் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தியினுடைய கருப்பொருள், நீ இழந்தவைகளை மறுபடியமாக நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அன்பு சகோதரனே, ஒரு மகனை இழந்ததுக்காக நீ துக்கப்படுகிறாயா? எனக்காகவே பேசினது போல் இருந்தது. யோபு 10 பிள்ளைகளை இழந்தார். அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருக்க வேண்டும்! அவர் சொல்லுகிறார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரனின் மகனை நான் இழந்தபொழுது எவ்வளவு துக்கப்பட்டேன். அப்பொழுது நான் நினைத்தேன், யோபுக்கு இந்த விதமான சொத்துக்களையும் பிள்ளைகளையும் அவன் இழந்து தன்னந்தனமையாய் நிற்கும் பொழுது யோபின் மனைவி சொல்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று மோசமான வார்த்தைகளால் ஏசுகிறார். அவன் சொல்லுகிறான், இதையெல்லாம் பெரிதாக பேசவில்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். யோபுக்கு ஏறக்குறைய 7000 ஆடுகள் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும்! யோபுக்கு 3000 ஒட்டகங்கள் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்க முடியும்! யோபுக்கு 500 ஏர்மாடுகள் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்கக்கூடும்! யோபுக்கு 500 கழுதைகள் இருந்தது, எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ வேலைக்காரர் இருந்திருப்பார்கள்! எல்லாரும் போய்விட்டார்கள். சுவர் இடிந்து விழுந்து பிள்ளைகள் மறித்து போனார்கள். ஒட்டகங்களையும் ஏர்மாடுகளையும் சபையர் வந்து ஓட்டி கொண்டு போய்விட்டான், கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான். எல்லாவற்றையும் விட்டு இழந்தவனாக யோபு என்ற நீதிமான் மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவன் சரீரமெல்லாம் ஒரே பருக்கள் வந்து அவன் ஓட்டை இழுத்துக்கொண்டு அவன் சொரிந்து கொண்டிருக்கிறான். யோபை பார்த்தவர்கள் துக்கித்து அவனோடே உட்கார்ந்தார்கள், அவனுக்காக துக்கம் கொண்டார்கள். எல்லாவற்றையும் இழந்த யோபுக்கு தேவன், இருக்கிறவர்களாக இருக்கிறேன், இருக்கிறவர்களாக இருக்கிறேன் என்று இல்லாதவர்களை இருக்கிறவைகளாக செய்கிறேன் சொன்னவர் யோபுக்கு இரட்டத்தனியாக கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளையை இழந்திருக்கலாம், உன் பணத்தை இழந்திருக்கலாம், உன் சொத்துக்களை இழந்திருக்கலாம், உன் சுகத்தை இழந்திருக்கலாம், உன்னுடைய எல்லா காரியங்களிலும் தோல்விகள் வந்திருக்கலாம். இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே, நீ இழந்தவைகளை குறித்து கவலைப்படாதே, நான் உனக்கு அதை இரட்டிப்பாக தரப்போகிறேன், நீ எனக்காக உண்மையாயிர் என்று சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுக்கு இருந்தவைகள் எல்லாம் அவன் இழந்தது. வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். நீ இழந்து போனவைகளை மறுபடியமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறவைகளாக நீ அனுபவிக்கப் போகிறாய். விசுவாசிக்கிறாயா? கரந்தட்டி கத்தரை சோதனம் பண்ணுவாயா? அலையலுயா, அலையலுயா. ஆம், அன்பு கத்திர பிள்ளையிலே, இழந்தது, யோபு இழந்தார். தன்னுடைய உடன் பிறந்தவள் எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது யோபுக்கு இருக்கிறது. யோபு 42:12 வசனம், கத்தர் யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, இழப்புகள் உன்னை ஈடுகட்ட முடியாதபடி வேதனையோடு துக்கத்தோடு பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரை மறுதளிக்க வேண்டும் என்று நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. என் அருள்நாதர் இயேசு உன் துக்கத்தை மாற்றப்போகிறார், உன் வேதனையை மாற்றப்போகிறார், உன் கண்ணீரை துடைக்கப் போகிறார், உன் கவலையை போக்கப் போகிறார். உனக்கு உண்டான எல்லாம் இழந்து நீ பரிதபித்து தவித்து கொண்டிருக்கிறாயா? ஓ, என் அருள்நாதர் இயேசு என்றைக்கு உன்னை நோக்கிப்பார், என் மகளே, என் மகளே,
நீ கவலைப்படாதே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். ஐ வில் டூ எவ்ரி திங், நான் உனக்காக எல்லாம் செய்ய போகிறேன். டூ நாட் ஒரி அபவுட் எனி திங், எதை குறித்தும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய போகிறேன், என் கரம் உனக்கு அனுகூலமாக இருக்க போகுது என்று அவர் உன்னை தீட்டுகிறார். நம்முடைய தேவன் தீட்டுகிற தேவன், தேற்றுகிற பாலன், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் பிரத்யட்சமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஓ நீ இழந்து போய், நீ ஆண்டவரை விட்டு ஓடி போயிருக்கிறாயா, பின்மாற்றமாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், நீ திரும்பி வா மகனே, திரும்பிப்பார், இயேசுவைப்பார். லுக் அன் டு ஜீசஸ், லுக் அன் டு ஜீசஸ், இயேசுவை நோக்கிப்பார். உனக்கு அவர் பெரிய ஆசீர்வாதங்களை, உலகம் தரக்கூடாத ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக, கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரத்தை குறித்தாலும் நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை இழந்து நீ எல்லாவற்றையும் இழந்து போய் நம்பிக்கையும் இழந்து நீ இருக்கிறாயா, ஆண்டவர் உன் நம்பிக்கையை மாற்றப்போகிறார். காரியங்கள் மாறுதலாக மாறுப்போகிறது. ஆகவே அன்பு கத்துடைப்பில் தானியல் புத்தகத்தில் 4:11 வாசிக்கும் பொழுது அந்த விருட்சம் வளர்ந்தது, வளர்த்தது, அதன் உயரம் வான பரிந்தும் எட்டியது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம், வளருகிற அனுபவம் உண்டாக போகிறது. நீ இழந்ததுக்கு பதிலாக இரட்டிப்பாக யோபுக்கு கொடுத்த ஆசுவத்தை உனக்கு தரும்படியாக என் அருள்நாதர் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். நீ அவரை மறுதளிக்காத, அவர் விட்டு பின்வாங்கி போகாத, அவரை தேடி வா, முழங்கள் படையிட்டு அவர் நோக்கி கூப்பிடு, கண்ணீரோடு கதறு. உனக்காக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த விருட்சம் வளர்ந்தது, நீ வளரப்போகிறாய். இந்த புதிய ஆண்டிலே நீ வளரும் போகிறாய். நீங்கள் புதிதாய் வளரும்படியாக கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீ வளர வேண்டுமானால் திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வாழ்க்கையில் எல்லா காரியம் வாய்க்க வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன், அவள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள், வேதத்தின் மகத்துவங்களை அலட்சியம் பண்ணினார்கள். வேதத்தை வாசிப்பதற்காக நீ நேரத்தை நீ தொகுத்து வைத்துக்கொள், நேரத்தை கொடு, வேதத்தை வாசி, கர்த்தர் சமூகத்தில் காத்திரு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு உண்டான நீ இழந்த எல்லாம் இரட்டிப்பாக தேவன் தருபணியாக காத்திருக்கிறார். நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு இன்றே திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தூண்டுகிறார், உன்னோடு பேசுகிறார், உன்னை இப்போது உயிர்ப்பிக்கிறார். பின்மாற்றமாய் போன சகோதரனே, எல்லாவற்றையும் இழந்து நான் நடுத்தருவில் நிற்கிறேன் என்று சொல்லாதே. உன்னோடு இயேசு நிற்கிறார் என்பதை மறந்து விடாது. இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த உலகம் உன்னை கைவிடலாம், உற்றோர் பெற்றோர் கைவிடலாம், உடன் பிறந்தவர்கள் கைவிடலாம், சொத்துக்களை கொள்ளையடிக்கலாம். என் வாழ்க்கையிலும் கூட அன்பு சகோதரனே, சகோதரியே, என் சகோதரர்கள் அநேக காரியங்களை என்னை விட்டு இழக்க செய்தார்கள், என் சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள். ஆனால் ஆண்டவனுக்கு சொத்துக்களை கொடுத்தார். அவள் இன்று பார்த்து அதிசயப்படுகிறார்கள். ஆம், இந்த உலகத்தில் நாம் இழந்து போனவர்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு இப்பொழுது இருக்கிறார். அது இருக்கிறதாக அவர் செய்கிறார். ஒரு சமயம் 2008 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கோர சம்பவம் நடந்து, நான் காரில் ஒழித்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று நிலைத்தவறி கார் மரத்தில் மோதி என் கால் உடைந்து போய்விட்டது, என் இடுப்பு உடைந்து போய்விட்டது, என் மனைவியினுடைய கைகள் உடைந்து போய்விட்டது, தாடை உடைந்து கிழிந்து போய்விட்டது, கால் உடைந்து போய்விட்டது. அந்த இடத்துல யாருமே இல்லை, தன்னந்தனமையாக ஒரு பகுதியில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி, ஜனங்களை அனுப்பி, எங்களை மீட்டு எடுத்து சென்னையில் உள்ள ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து எங்களை சேர்த்தார்கள். அங்கே நாங்கள் 15-20 ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எந்த பணமும் இல்லை. டாக்டர் எங்களிடத்தில் பணம் கேட்கிறார், இல்லை, என் மகன் எனக்காக பரிதவித்து அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த கோர விபத்து நடந்திருக்கு, பணம் இல்லையே, எங்கு சென்றாலும் பணம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார், பணம் கிடைப்பதற்கான வழிகளை திறந்து விட்டார். எங்களுக்கு அறுவை சிகிச்சை ஆயிடுது. நான் படுக்கலை படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருத்தனை செய்தேன், ஆண்டவரே, நான் இழந்து போன காருக்கு பதிலாக நீர் இன்னொரு காரை இதை விட கொடுக்க முடியும்,
நான் இழந்து போன இந்த சுகத்தை நீ மறுபடியுமாக கொடுக்க முடியும். நான் இழந்து போன பணத்தை மட்டுமல்ல ஊழியத்தையும் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த கோர ஆபத்திலிருந்து நான் பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ என்று விசுவாசி எல்லாரையும் நான் இழந்தேன். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், வேறு சபைகளுக்கு போய்விட்டார்கள், மனசாட்சி இல்லாமல் போய்விட்டார்கள், நன்றி இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனாலும் தேவ சமூகத்தில் நான் கண்ணீரோடு இரவெல்லாம் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்தால், எனக்கு ஆயுசு நாளை கொடுத்தால் உமக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், அநேக இடங்களில் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன், நான் மறுபடியும் பழையபடி நடக்க வேண்டும், என்னை யார் பார்த்தாலும் நொண்டி என்று சொல்லக்கூடாது, நான் பிறந்த வளர்ந்திருந்து எப்படி இருந்தேனோ அதுபோல என் கால்களிலே இருக்கிற காயங்களை ஆற்றும். அப்படி நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் அவளுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவள் காயங்களை ஆட்டுவேன் என்று எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும் விடிய காலம் இயேசு என் பக்கத்தில் நின்றார். மகனே டேவிட் என்று கூப்பிட்டார். கண் திறந்து பார்க்கிறேன், ஒரு வெண்மையான ஒருவன் இருக்கிறது. அவர் சொன்னார், என்னுடைய இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் என்னை தடவி எழுந்து நட என்று சொன்னார். நான் கனவா நினைவா உண்மையா நிழலா நிஜமா என்று நினைத்தேன். உண்மையாக இயேசு வந்தார். அதன் பின்பு இயேசு மறைந்து விட்டார். அந்த வெளிச்சத்தை பார்த்து என் கண்கள் மங்கி போய்விட்டது. அவ்வளோ பெரிய பிரகாசமான வெளிச்சம். நான் அன்று இரவு நான் எழுந்து உட்கார ஆரம்பித்தேன், நடக்க ஆரம்பித்தேன். அன்று நடந்த நான் 2019 வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நடந்து கொண்டே இருக்கிறேன். நான் இழந்த கார் போய்விட்டது. எனக்கு இன்னொரு காரை கொடுத்தார். ஒரு காருக்கு 2 காரை கொடுத்தார், ஒரு மாருதி கார், ஒரு இனோவா கார். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போது நான் இழந்ததெல்லாம் எனக்கு இருக்கிறதாக அவர் செய்தார். அல்லேலூயா. இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக உங்களை மனதை மாற்றும் என்று நினைக்கிற அன்று யோபுக்கு மாத்திரம் அவர் செய்யவில்லை, எனக்கும் செய்தார். இருந்தது, இழந்தது, இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது, நான் இழந்தவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு எந்த குறைவும் கிடையாது, இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே எனக்கு எந்த குறைவும் இல்லை. நான் இழந்த விசுவாசிகளுக்கு பதிலாக புதிய விசுவாசிகளை வெள்ளி பணம் தரும் மீன்களை என் சபையிலே கொடுத்தார். என்னை விட்டு போனவர்கள் இன்றைக்கு என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், அவர் உயிரோடு இருக்கிறாரா, ஊழியம் செய்கிறாரா, இப்படி அவர் ஊழியம் எப்படி என்று பார்க்கிறார்கள். விசேஷமான ஊழியம். உலகமெங்கிலும் வருடத்திற்கு நான் உலகமெங்கும் சென்று வருகிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்னும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சார்ஜா, கொரியா, ஜெர்மன் ஆகிய நாடுகளிலே ஒரு ஒரு வருஷமும் பல நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்து கொண்டு போகிறார். பல சமயங்களிலே நான் விமானத்தில் பயணம் செய்கிறேன். நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு எனக்கு திரும்ப கொடுத்தார். எனக்கு கொடுத்த அதே இயேசு இந்த 2020 உனக்கு கொடுக்க போகிறார். மகனே நீ பயப்படாத, நீ கலங்காதே, நீ கண்ணீரோடு இருக்காத, இழந்து போயிட்டேயா, எனக்கெல்லாம் இழந்து போய்விட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கிறாயா, கர்த்தர் கொடுத்து விட்டார். விசுவாச அறிக்கை செய்து அது இருக்கிறது. யோபு இழந்தார், ஒட்டகங்களை இழந்தார், ஏறுமடலை இழந்தார், கழுதுகளை இழந்தார், வேலைக்காரர்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். ஆனால் இயேசு அவருக்கு திரும்ப இரட்டத்தனியாக கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 4:11 உதாரணமாக வாசிக்கும் பொழுது அந்த விருட்சம் வளர்ந்தது, அது பலத்தது, அது உயரம் வான பரியந்தம் எட்டியது என்று வேதத்திலும் வாசிக்கிறோம். ஆமேன். இன்னும் பார்க்கும் பொழுது யோபை பார்க்கிறோம். யோபு சொல்கிறார், ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் அது துளிர்க்கும். உங்கள் வாழ்க்கையில் வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் துளிர் விட்டு எழுந்து நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து கனி காய்த்து நீங்கள் வளர்ந்து செழிப்பாக இருக்கப் போவீர்கள். 12 கோத்திரத்தின் கோள்கள் ஆஸ்திரிப்பு குடாரத்தில் வைக்கப்பட்டது. அதில் 6 கோள் மட்டும் துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மட்டுமில்லை, அது பூ பூத்தது, அது சாட்சியின் ஜீவத்தை குறிக்கிறது, அது காய் காய்த்தது, அது கனி கொடுக்கிற ஜீவத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இருந்தது, இழந்தது, இப்பொழுது இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய எஸ்ஐக்கில் வாசிக்கும் பொழுது இந்த மரம், வளர்ந்த மரம், உயரம் வானபரிந்து எட்டிய மரம் எதுவென்றால் எஸ்ஐக்கில் 17:1-6 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாக வளர்ந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அது வளர்ந்தது. அந்த அடிமரம் வேதம் சொல்கிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து
வேரிலிருந்து ஒரு துளிர் துளர்க்கும் என்று சொல்லப்பட்டது. எசையா 11:1 சங்கீதம் 92:12 வாசிக்கும் பொழுது, நீதிமான் கேதுரு போய் போல் வளருவான், கேதுரு மரங்கள் உயரமாக வளரும், நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று சொல்லப்படுது. நீங்களும் இந்த புத்தாண்டிலே வளருவீர்கள். உங்களை வளரக்கூடாதபடி சாத்தான் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான், ஆனால் நீங்கள் வளருவீர்கள். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் ஜபாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு முடவன் வாழ்க்கையிலே தோல்வியற்றவனாக பிறரை எதிர்பார்த்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். யோவானையும் பேதுருவையும் பார்க்கிறான், உங்களிடத்தில் என்ன இருக்குது என்று கேட்கிறான். எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஆமேன். ஆகவே இயேசுவின் நாமத்தில் அவன் சொல்லும் பொழுது எழுந்து நடந்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எழுந்து கூடாதபடி நீ நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறாயா? நீ வளரப்போகிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையிலே துளிர்விடும் அனுபவம் வந்துவிட்டது. நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை விட்டான், ஒரு காகத்தை விட்டான், காகம் திரும்பி வரவில்லை. புறா சென்று ஒரு இளம் துளிரை, ஒலிவ மரத்தினுடைய துளிரை அது கொண்டு வந்தது. அதுதான் ஆரம்ப வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு துளிர் விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளரப்போகிறீர்கள், மரத்தை போல் செழித்து ஓங்கப் போகிறீர்கள். கொப்புகள், ஆகாயத்தின் பறவைகள் வந்து உட்கார அளவுக்கு கிளைகள் பெருகப் போகிறது. வானபரிந்த தேவன் உயர்த்த போகிறார். நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே. உன் வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாக்குற போது நீங்களும் வளருவீர்கள். நீங்களும் கத்தருக்கு கனி கொடுத்தால் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். நீங்கள் கத்தருக்கு என்று விதைக்க வேண்டும். நீங்கள் வளர வேண்டுமென்றால் நீங்கள் தசமபாகம் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் சபையில் தசமபாகத்தை ஊழியக்கார் கொடுக்காதபடி அதை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஊழியக்கார் தான் ஜெபிக்கிறவர், அவருக்கு நம்முடைய தசமபாகம் கொடுக்க வேண்டும். யாத்திரா புத்தகத்திலே ஆசிரியர் கூடாரம் கட்டுவதற்காக மோசையை பார்த்து கத்தச் சொல்கிறார், நீ என் ஜனத்திற்கிலே பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்க என்று சொல்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரன் கேட்டால் பண ஆசை பிடித்திருக்கிறது, பேராசை பிடித்திருக்கிறது என்று குறை சொல்கிறார்கள். நீ கொடுக்க வேண்டும் என்று கத்தோட சட்டம். பல்கே 3:10 தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் தான் நீங்கள் வளருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள், நீங்களும் வளருவீர்கள். உங்கள் எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:32 கடுகு விதை சிறிதாயிருந்தாலும் அது வளர்ந்து பெரிய மரமாக மாறுகிறது. ஆம், அதனுடைய கிளைகளிலே பறவைகள் வந்து அமரு. ஆம், நீங்கள் வளரப்போகிறீர்கள். நீங்கள் வளர வேண்டுமென்றால் முதலாளி நீ செய்ய வேண்டியது கர்த்தருடைய சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். உங்கள் தசமபாகம் காணிக்கைகளை பிரித்து உங்களுக்காக ஜெபிக்காத, உங்களுக்காக உதவி செய்யாத ஊழியக்கால் கொடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், நீங்கள் வளர வேண்டுமானால், உங்கள் குடும்பம் செழிக்க வேண்டுமானால், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால், பணங்கள் கொள்ளை கொள்ளை கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்று செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும், நீங்கள் சபையில் சாட்சியாக இருக்க வேண்டும். இழந்தது இருந்தது, யோபுக்கு எல்லாம் இருந்தது, அவன் இழந்து போய்விட்டான். 1 Samuel 30:11-14 வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சாமுவேல் அங்கே தாவீதின் வாழ்க்கையில் வரி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அதை குறித்து 30:1 வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3 சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதனை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவரும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவளை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷன் அந்த பட்டணத்திற்குள் வந்தபொழுது இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் என்று அவன் பார்த்த பொழுது கேட்ட பொழுதும் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி உண்டானது. ஆனாலும் அவன் இழந்து போயிட்டான். தன் 2 மனைவிகளையும் தன் ஜனங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனது, தன்னுடைய ஏர்மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் மிருகஜீவங்கள் எல்லாம் போய்விட்டது.
அவன் இழந்து போய் தன்னந்தனமே நிற்கும் பொழுது அவன் தேவனை மறுதளிக்கவில்லை. அவன் யோபோத்தை எடுத்து போட்டுக்கொண்டு அவன் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா? அப்பொழுது போகிற வழியில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான். யாருப்பா நீ கேட்கும் பொழுது, நான் இந்த அமலேக்கியருடைய அந்த சிறை அந்த போர் வீரன், நான் உடல்நிலை சுகமில்லாமல் நான் இங்கே இருந்து விட்டேன், என்னை தூக்கி கொண்டு போகாமல் விட்டு விட்டு போய்விட்டார்கள், எனக்கு உதவி செய்யவில்லை. அப்பொழுது தாவீது, இதுதான் சரியான சமயம், நீ யாருடையவன், எங்கே உள்ள, நான் இந்த அமலைக்கர் கொடுத்த சேதம், சரி அவள் எங்கே இருக்கிறார்கள், அவன் சொல்ல என்னை காட்டி கொடுக்காதவள், நான் அவள் இருக்குமிட எனக்கு தெரியும், நான் காட்டுகிறேன், என்னை அழைத்து கொண்டு போங்கள். அவனுக்கு திராட்சை குலைகளும் அத்திப்பழங்களையும் தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த பொழுது அவன் குடித்து அவன் பலப்பட்ட பிற்பாடு, இப்பொழுது எந்த இடத்தில் தோல்வி கண்டானோ அதே இடத்தில் வெற்றி காணும்படியாக ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அவன் மூலமாக அந்த தண்டுகள் எங்கே இருக்கிறது கண்டுபிடித்து தாவீது அங்கே இருக்கிற மக்களை சிறைப்படுத்தி கொண்டு அவன் ஜெயித்து அவன் இழந்தவற்றை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். என் அன்பு கர்த்தர் பிள்ளையிலே, இந்த 2019 நீ இழந்து போன எல்லாவற்றும் நீ மறுபடியும் நீ பெற்றுக்கொண்டு திருப்பி கொண்டு வரப்போகிறாய். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ முழங்கால் போட்டுட்டு ஜெபி, உனக்கு கர்த்தர் ஒரு மனிதனை காட்டுவார், அந்த மனிதன் தான் உனக்கு நன்மை செய்யும்படியாக அவன் இருக்கப்போ, ஒருவேளை அவன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை அவன் எதிராளியாக இருக்கிறான், ஒருவேளை உன் சகோதரனாக இருக்கலாம், ஒருவேளை உனக்கு பிடிக்காத ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் அவனை கொண்டு தான் உனக்கு நன்மை வரும்படியாக ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். நீ எழுந்து போன நேரத்தில் நீ ஆண்டவரை மறுதலையாதபடி நீ ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் சமயத்தில் கேட்க வேண்டும், முறையிட வேண்டும். மறுபடியும் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு வருகிறார். 1 Samuel 30:11-15 சொல்லப்பட்டுகிறது, மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கும் அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 அப்பும் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவிடுத்தான் என்று கேட்டதற்கும் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 முன் நான் வியாதிப்பட்ட பொழுதும் என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எலைகளின் மேலும் காலைப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாக்க அக்கினால் சுட்டெறிந்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்கிறான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபொழுது இதோ அவர்கள் வெளியிலே எங்கும் பரவி பூசித்து கொடுத்து அவர்கள் யூதா தேசம் எங்கிலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளைகளையும் ஆடி பாடி அவள் பகிர்ந்து இருந்தார்கள். தாவீது அங்கே சென்று அவளை முறியடித்து திரும்பவும் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்தான். ஓ, இந்த நாளிலே அன்பு சகோதரனே, நீ எதை இழந்திருக்கிறாய்? உன் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? உன் சமாதானத்தை இழந்திருக்கிறாயா? ஒருவேளை உன் மனைவியுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? ஒருவேளை உன் பிள்ளைகள் உனக்கு துக்கப்படுத்தி அவள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா என்று இயேசு உனக்காக முன்னிற்கிறார். மகனே, கவலைப்படாது, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறேன், என்னை விசுவாசி, என்னை நம்பு, என்னை பின்பற்றுவான் என்று அவர் உனக்காக தன்னுடைய தூதர்களை உனக்கு முன்பு அனுப்புகிறார். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். எதிரின் மூலமாகவே தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது, எகிப்தின் மூலமாகவே வெற்றி கிடைத்தது. எகிப்தின் உலகத்தை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. சில நேரங்களில் சாத்தான் நமக்கு எதிராக கிரியை செய்வான். சாத்தானுடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக கிரியை செய்வார்கள், விசுவாசின் பிள்ளைகள் நமக்கு எதிராக கிரியை செய்வார்கள். ஆனால் நாம் ஜெபித்து அவர்கள் நேசிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக சில காரியங்களை தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறதாக இருக்கிறார். எழுந்தது எல்லாவற்றையும் எழுந்த போன யோபு மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். தாவீது தன் 2 மனைவிகளையும் தன்னுடைய சொத்துக்களையும் அவன் இழந்தான், மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அன்பு கத்திரப்பிள்ளை, இன்றைக்கு உனக்கும் அது வேண்டுமா? கத்தர் அதை கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே கத்தர் உன்னோடு இருந்து பெரிய காரணம் செய்ய போகிறார். நோவாவின் சரித்திரத்தை பார்க்கிறோம். நோவா ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். 120 அவன் பிரசங்கம் செய்தான். அவன் பிரசங்கத்தை ஒருவனும் கேட்கவில்லை. முடிவாக ஜலப்பிரளயம் வந்தது. அவன் ஒரு படகை ஆயத்தமடைந்தான். அந்த கப்பலுக்குள்ளாக சென்று அந்த 8 பேரும் இருந்தார்கள். 40 மழை பெய்தது. பின்பு அரராத் மலையின் மீது அந்த கப்பல் பேழை நின்றது.
அதிலே 8 பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக அவர்கள் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் இப்பொழுது இருந்தார்கள் இருக்கிறார்கள். ஆம், நீயும் கூட அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக தேவன் உன்னை இருக்கிறவராகவே இருந்து உன்னை இருக்க வைக்கிறார் இந்த உலகத்திலே. எதற்காக என்றால் அவருக்காக நீ வாழவும் உழைக்கும் பிழைக்க வேண்டும். இருந்தது இழந்தது இருக்கிறது தேவன் உனக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்து இருக்க செய்கிறார். ஜபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவை, இந்த நல்ல காலை நேரத்திலே உன்னுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே மூன்று காரியங்களை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த மூன்று காரியங்களிலே முடிவான காரியம் இப்பொழுது நாங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் இருக்க செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா, நீ கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் அன்யுநாயக்கமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். அன்பு ஜெயம் டிவி நேயர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்க வரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரோடு இருப்பாராக, ஆமேன்.